படம் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு சில சீன்ஸ்ல வந்து அவரோட இன்வால்வ்மென்ட் இருக்காது. பட் ஸ்டில் அவர் அவரோட பிரசன்ஸ் வரப்போ உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். படம் தாறுமாறு சார், படத்துல மீன்ஸ் ஒரு ஒரு சீனும் சஸ்பென்ஸ் தான். ஷூரா இந்த இயரோட பெஸ்ட் மூவி. ஷூர் ரொம்ப நல்லா இருக்கு படம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலிம். படம் சூப்பராக இருந்தது. கமல் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அட்டகாசமா இருந்துச்சு படம். செம்ம வேற லெவல். எல்லாருமே வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. கமல் ஹாசன் ஆண்டவரோட அந்த கரிஸ்மா தான் வந்து ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா சாங்ஸ் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் கூட கமல் ஜாயின் பண்றதை விட எப்படி சொல்றது தெரியல, இறங்கி அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அவங்களோட ரோல் கமல் சார் வந்து ஒரு 20 வயசு சின்ன பையனை பாக்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கு. டான்ஸும் சரி, பாட்டும் சரி, ஃபைட்டும் சரி, தரமான சமூகமாக லோகேஷ் கனகராஜ் ஃபேன் பாய் மூமெண்ட் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருந்தது. சூர்யா கெட்டப்பும் செம்மையாக இருக்குது. அவர் வர பிஜிஎம் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. அனிருத் எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. இந்த படத்தில் வந்து பயங்கரமான பிஜிஎம் எல்லாருக்குமே பயங்கரமாக அடிச்சிருக்காரு. பிஜிஎம் ஸ்கோர் பயங்கரமாக இருக்குது, ஃபயராக இருக்குது. படம் சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஆண்டவர் படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்டான கம்பேக், செம்ம ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. 4 வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு ஃபேன்ஸுக்கு செம்ம ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ராக்ஸ்டர் அனிருத் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் மாஸ்டர் சூப்பராக, என்னதான் காப்பி காப்பி நம்ம எல்லாம் கலைச்சாலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் வேற லெவலில் இருக்கும். கைதி டூக்கு செம்ம ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. கைதி டூ சூப்பராக இருக்கும். அது எல்லா கேரக்டருமே சூப்பராக எழுதியிருக்காங்க சொல்லலாம். செம்மையாக இது பண்ணியிருக்காங்க. யாருக்குமே வந்து இது பண்ணியும் அது பண்ணியும் மேலே ஏறி இறக்கலாம் இல்லை, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ். ஃபஸ்ட் டைம் வந்து கமல் சார் படத்துக்கு எஃப்டிஎஃப்எஸ் வரேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளில போன. நான் வந்து ரஜினி ஃபேன், ரஜினி சார் ஃபேனு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தை. பழைய விக்ரம் படம் அதில் ஏஜெண்டாக வந்தது. இப்போ கைதி படத்தை பார்க்காம யாரும் வந்துடாதீங்க. ரொம்ப சூப்பரான ரெஃபரன்ஸ் உள்ள வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் பே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேன் பாய் சம்பவம் எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே கேரக்டரைஸில் நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன் படம். ரொம்ப மாஸ் சம சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் 16 ஆக்ஷன் டைரக்டர் வீண் போகலை, அங்கங்கே செதுக்கி இருக்காங்க. அப்படியே சூப்பராக இருக்குது. அவளுக்கு அவங்க ஈக்குவலாக நடிச்சிருக்காரு. இவர் சாங்ஸ் நல்லாயிருக்கும். இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. மியூசியம் அனிருத் வேஸ்ட்டு நினச்சிட்டேன், பட் இந்த படத்தில் வச்சு செஞ்சுருக்காரு. மியூசிக் பயங்கரமான டாமினேஷன், வேறு லெவல். தீம் மியூசிக் எல்லாருக்குமே தீம் செம்மையாக அடிச்சிருக்காரு. பாட்டு வேறு லெவலு. கிரீஷ் எல்லாரோட கிரீஷ் கங்காதரனோட சினி ஃபோட்டோகிராஃபி அப்போ அற்புதமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா காட்டியிருக்காங்க. வேறு லெவல், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தயவு செஞ்சு பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேரோட பண்ண, அடுத்து பாரஞ்சியத்தோட படம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி படம்லாம் நிறைய வரணும். ஐ மீன் ரிவீல் பண்ணாங்க சூர்யா இருக்காருன்னு, பட் அவர் ரிவீல் ஆகிற சீனில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது யாரும் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாதீங்க. அது ரொம்ப பிரில்லியண்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. அது அவர் பிரிச்சுட்டாருங்க லிட்ரலாக. இஸ் லைக் வாட் மாஸ்டர் சில பேருக்கு பிடிக்கல, சில பேர் நல்லா இருக்கனாங்க. அது இஸ் லைக் ப்ராப்பர் கம்பேக் ஃபார் ஹிம். கைதியும் இது ஒரே டைமில் என்ன நடக்குது, ரெண்டு படத்துக்கும் கதை கனெக்ட் இருக்குது. ஸோ அந்த சாயல் இருக்கதா செய்யும். உங்களுக்கு சில சீன்ஸில் வந்து அவரோட இன்வால்மெண்ட் இருக்காது. பட் ஸ்டில் அவர் அவரோட பிரசன்ஸ் வரப்போ உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். அதுதான் அவர் இல்லாதப்போ திடீர்னு காமிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸு. அதுதான் சஸ்பென்ஸ். அதை பார்க்கறதுக்காக தான் தியேட்டர் வரலாம். நீங்கள் ஒரு இன்டர்வல் எதிர்பார்ப்பீங்க. வேற மாதிரி அவருடைய அந்த மாஸ் ரியாக்ஷன்லாம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கதா கேட்டு ஒரு சீமா அழுகிற எல்லாரோட ரோல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. திஸ் இஸ் என்னென்ன பிடிச்சிருந்தது கமல் என்ன ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் கூட பண்ணியிருக்காரு. இல்லை பயங்கரமாக இருக்குது. படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. லைக் திஸ் இஸ் இது வந்து ஒரு நம்ம எம்சியோ எல்லாம் நம்ம பார்த்து பழகியிருப்போம். இது வந்து இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் சம்திங். தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ஒரு இதுலேருந்து எவ்வளோ படம் வேணால் வரலாம், என்ன எப்படி வேணால் போகலாம். இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷூராக இந்த இயரோட பெஸ்ட் மூவி. ஷூர் எல்லாமே டாப் நாச். ஒன்றுமே குறைய சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் கமல் சார் ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலாக தியேட்டரில் பார்க்குறேன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காரு. விக்ரம் ரிலேட் பண்ணி அவர் ஆக்ஷனு அவர் மாஸ் சீன்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், வைபோட பாருங்க, ஏன்னா ஒரே வைப். அனிருத் சார் தெரியும் எப்பவுமே, பிஜிஎம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் மாஸ் காட்டியிருக்காரு பிஜிஎம், ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் பாருங்கள். அவர் வந்த உடனே சர்ப்ரைஸ் ஆல்ரெடி இருந்துச்சு, அவர் வராருன்னு தெரியும், ஆனால் வந்த உடனே ஒரு வைபே மாறிடுச்சு, ஒரு தியேட்டரை ஆடிடுச்சு. அந்த மாதிரி வந்த உடனே ஒரு வைப் எடுத்து வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபுல் ஆல் இன் ஆல் எவ்ரி திங் இருக்குது, கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க. அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்ல முடியும். பக்காவான ஒரு லோகேஷ் கனகராஜ் ஃபிலிம், கமல் சாரோட ஃபிலிமை தவிர்த்து லோகேஷ் கனகராஜ் ஃபிலிமு கைதியோட ஒரு சீக்வல் மாதிரி எடுத்திருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது, இல்லை இல்லை எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் சூர்யா சாரோட அந்த கேமரா வேறு லெவலில் இருந்தது, அவர் வேறு டைமென்ஷன் கட்டியிருக்காங்க. நார்மலாக சூர்யா சார் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்போதுக்கு இந்த வில்லன் ரோல்ஸாக அவர் சரியாக பண்ணுறது இல்லை, ஸோ ஃபஸ்ட் டைம் வில்லன் ரோல் மாதிரி கட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது, சொல்லு அவனும் தாருமார் சூப்பராக இருக்குது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கமல் சார் படத்துக்கு வர்றது. பட் இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, ஹார்ட் எப்படி சொல், க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபிலிம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம் படத்துக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலேயே இருக்குது படம். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு படம் பார்த்துல, ஒரு ஒரு சீனும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம். செம்ம கத்து தேட்டரில் எல்லாரோட ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சீன்ஸும் சொல்லணுமே, ஒரு ஒரு ஆக்டர்ஸ்க்கு கொடுத்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க அழகழகாக சூப்பராக பண்ணிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர்ஸ் எடுத்தாங்க, எடுத்ததுக்கு யாரையும் வேஸ்ட் பண்ணல. சின்ன சின்ன ஆக்டர்ஸ் கூட இது கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரையும் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் வந்து டைம் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காரு லோகேஷ். சப்ரைஸ் எலிமெண்ட் நமக்கு லீக் ஆயிருச்சு, ஸோ தட் சப்ரைஸ் எலிமெண்ட் லீக் ஆனாலுமே அதுவே ஒரு சஸ்பென்ஸாக தான் இருந்தது. அவர் வரப்போறாரு தெரியும், ஆனால் எந்த மாதிரி வரப்போறாரு, எந்த லுக்கில் வரப்போறாரு, எப்படி இருக்க போகுதுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. பட் இது சூப்பராக இருந்தது. அவர் காமிச்ச சீன் தான் படத்தோட எண்டு, ஆனால் அது வேற லெவலில் இருந்துச்சு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் போல் அனிருத் சொல்லவே வேணாம், வழக்கம் போல் சூப்பராக பண்ணிட்டார். எல்லாருக்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் தனித்தனியாக பிஜிஎம் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு ஒரு ஆக்டர்ஸ்க்கும் தனித்தனி பிஜிஎம்ஸ் வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது நம்மளை, எப்படி சொல்கிறது, கேட்கறதுக்கு ஆப்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது டைம் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதனால் சூப்பர்